தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் விவசாயிகளுக்கு நண்பனாக விளங்கக்கூடிய இந்த மண்ணுளி பாம்பை பற்றிய சில அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய தகவல், இது ஒரு பாம்பு வகை அல்ல, இது ஒரு மண்புழு வகையை சார்ந்தது. மண்ணுளி பாம்பு நம்மை நக்கினால் அல்லது கடித்தால் நமக்கு கை கால்களில் குஷ்டம் நோய் வரும் என கிராம மக்களால் நம்பப்பட்டது. இது உண்மையல்ல. இப்படி ஒரு பயம் இருந்தால்தான் நமது மக்கள் அந்த பாம்பினை தொடமாட்டார்கள் என்பதற்காக நமது முன்னோர்கள் காரணத்துடன் சொல்லி வைத்த ஒரு பொய்யாகும். சான் போவா என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த மண்ணுளி பாம்புகள் தற்போது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நிலங்களில் மட்டுமே வாழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது. மீண்டும் ஒருமுறை நினைவுறுத்துகிறோம், இது பாம்பு இனமா என்று பார்த்தோமானால் அது பாம்பே அல்ல, அது மண்புழு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெரிய அளவிலான புழு மட்டுமே. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். மண்ணில் வாழும் இது பாம்பு அல்ல என்கிறது அறிவியல் உலகம். எனவே இனிமேல் இதனை மண்ணுளி புழு என்றே அழைப்போம். இந்த மண்ணுளி புழுவானது மிகுந்த கூச்ச சுபாவம் மற்றும் பயந்த சுபாவம் கொண்டதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த மண்ணுளி புழுவினால் மரணம் ஏதும் நிகழ்ந்ததாக இதுவரை எந்த பதிவும் இல்லை. அதுபோல திடீரென இந்த பாம்புகளை லட்சக்கணக்கில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய மனிதர்களை தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அவசியம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மண்ணுளியின் உடம்பில் உள்ள வெள்ளை அணுக்களானது மனிதர்களுக்கு வரக்கூடிய கேன்சர், HIVக்கு மருந்தாக பயன்படும் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டுக்கதை. இவற்றை வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடும்போது இந்தியாவின், அதாவது குறிப்பாக தமிழர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை விவசாயத்தை அழிப்பதற்கான ஒரு முயற்சி என்றே கருதுகிறார்கள். மண்ணையே உண்டு மண்ணிலேயே கழிவு செய்யக்கூடிய இந்த மண்ணுளி புழுவானது ஒரு இயற்கை உர உற்பத்தி தொழிற்சாலையாகவும் விளங்குகிறது என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும். இந்த மண்ணுளி புழு இடக்கூடிய இந்த எச்சமானது வீரியமிக்க ஒரு இயற்கை உரமாக விளங்குகிறது. மேலும் ஒரு நிலத்தில் ஒரு மண்ணுளி புழு இருந்தாலே அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பல ஏக்கர்களுக்கு போதுமான இயற்கை உரமானது தயாராகிவிடும். அடுத்ததாக இந்த மண்ணுளி புழுவை வைத்து இன்று நடக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம். எந்த காலகட்டத்திலும் இயற்கை விவசாயம் தலைத்தோங்கி நிற்பதற்கான காரணம் என்ன, இவர்களின் இயற்கை விவசாயத்தை எப்படி அழிப்பது, நமது செயற்கை உர சந்தையை இவர்களிடம் அதிகப்படுத்துவது எப்படி என்ற வியாபார உத்தியில் உதித்த இந்த உத்தி தான் மண்ணுளி புலி வியாபாரமாகும். ஒருவனை ஏமாற்ற வேண்டுமெனில் அவனது ஆசையை தூண்ட வேண்டும் என்ற தந்திரம்தான் இது. மண்ணுளி புலிவினை விலைக்கு வாங்குபவர்கள் சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகளை பற்றியும் இங்கு தெரிந்து கொள்வோம். பொதுவாக இந்த மண்ணுளி பாம்புகளை விலைக்கு வாங்கக்கூடிய நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடியது காயம் இருக்கக்கூடாது, 3 முதல் 5 கிலோ இருக்க வேண்டும் என்பார்கள். உண்மையிலேயே காயம் இருக்கக்கூடாது எனும் நிபந்தனைப்படி பார்த்தால் அவைகளை பிடிக்கக்கூடிய முயற்சியில் பெரும்பாலான மண்ணுளிகள் காயப்பட்டே தீரும். அதுபோலவே மண்ணுளி புழுக்களானது சராசரியாக 1 கிலோ முதல் 1.5 கிலோ அளவுக்கு தான் வளரக்கூடியதாக இருக்கும். அப்படியான சூழ்நிலைகளில் எடை குறைவாக உள்ளது, எனவே அவற்றை அடைத்து வைத்து வளர்த்து வாருங்கள் என்பார்கள். அவர்கள் சொல்லிய அவை அனைத்தையும் உண்மையென நம்பிய நம்முடைய மக்கள் அவற்றை வளர்ப்பதற்காக ஒரு தொட்டியிலோ அல்லது ஒரு ட்ரம்மிலோ வைத்து அடைத்து விடுவார்கள். இதுபோன்று அவற்றை ஒரு தொட்டியிலோ அல்லது ட்ரம்மிலோ வைத்து அடைத்து அதனுடைய இயல்பான அசைகளை நாம் தடுத்து விடுவது தான் உண்மையாக இங்கே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய விளைவு என்னவென்று தெரியுமா? மண்ணுளி புழு மண்ணுக்கு அளிக்கக்கூடிய இந்த இயற்கை உரமானது முதலாவதாக தடுத்து நிறுத்தப்படுகிறது. அடுத்ததாக முன்னர் சொன்னது போலவே பயந்த சுபாவம் கொண்ட இந்த மண்ணுளி புழுக்களானது அடைத்து வைத்த பிறகு தொட்டியிலேயே 2 அல்லது 3 தினங்களில் இருந்தே போய்விடும். இதுபோன்று நம் மக்களுக்கு தூண்டப்பட்ட ஆசையில் புலவர்களின் நண்பனான மண்ணுளிக்கள் தற்போது பெரும்பாலும் அழிக்கப்பட்டு வருகிறதே உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.